ராதிகா கிச்சன் ரெசிபீஸில் அன்பு வணக்கம். சீசி ப்ரான் பால்ஸ் அதுதாங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி. இதற்கு தேவையான முக்கிய பொருள் ப்ரான்ஸ். இந்த இறால்களை சுத்தமாக கிளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம் அளவுள்ள இந்த இறால்களை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை மசித்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீஸை நல்லா நீல நீளமாக துருவி அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணால் போடலாம். அடுத்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, சமைக்கும்போது ஒவ்வொரு பொருளாக சொல்கிறேன். பிரெட்டோட ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சிடலாம். வாணலி சூடான உடனே 4 ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். டைரக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் அளவிற்கு உப்பு இதன் கூட சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச 1 பச்சை மிளகாயை இதன் கூட சேர்க்குறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இது கூட சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். ப்ரான்ஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். அடுத்து இதன் கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவிற்கு வரமிளகாய் தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா கலக்கி வதக்கி விட்டுடலாம். அடுத்தது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு 2 ஸ்பூன் அளவிற்கு இதன் கூட சேர்த்துடலாம். இது மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1, நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சது. இந்த ப்ரான்ஸும் உருளைக்கிழங்கும் மற்ற மசாலா பொருட்களும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு ஆற வைக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறணும், அதன் பின்பு தான் நாம் சீஸை வந்து மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கும்போது போட்டோம்னா சீஸ் இப்போவே மெல்ட் ஆயிரும். இப்போது இந்த ஃப்ரான்ஸ் மசாலா கூட துருவி வச்ச சீஸை சேர்த்துடலாம். அடுத்து இதன் கூட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையையும் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நனைய விடலாம். உடனே எடுத்து கைகளினால் நல்லா அழுத்தி அந்த தண்ணீரையெல்லாம் எடுத்துடணும். நடுவில் இந்த ப்ரான்ஸ் மசாலாவை வச்சு உருட்டி எடுத்து வைக்கணும். இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க, சாண்ட்விச் பிரெட்டு பெருசாக இருக்கும், அதை எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். உள்ளே வச்ச மசாலா வெளியில் வராத அளவிற்கு நல்லா உருட்டி ரவுண்டாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போது பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாலாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்து நல்லா அழுத்தி விடலாம். ஈரமான பிரெட்டுங்கிறதுனால அதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்து உருட்டி வைக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது அந்த தண்ணியினால் எண்ணெய் தெறிக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சு வாணலியில் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஃப்ளேமை மீடியத்தில் வச்சிடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் பாலை எண்ணெயில் போட்டு நிதானமாக பொறிச்சு எடுத்துடலாம். சுவையான சீஸியான ப்ரான் பால்ஸ் ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.